ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9 கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23 சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4 சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26 மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். நீங்கள் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சிறப்பாகவே ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 2 அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார். 2 நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இது எல்லாமே உங்களுடைய 2 சொல்வது. அது எல்லாமே இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் சூரியன், உங்களுடைய 2 சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறனால நல்லா சம்பாதிப்பீங்க. இந்த மாதம் அதற்கு தந்த செலவினங்கள் அல்லது நீங்களும் நல்லா செலவு பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வராத பணங்கள் எதுவும் உங்களுக்கு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்து வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி எதுவும் பணங்கள் இருந்தால் கண்டிப்பாக வரும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அது சால்வேஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குன்னா, இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஓரளவு லாக்டவுன் பீரியடாக இருந்தால் கூட உங்களுக்கு வருமானம், அதை விற்று நல்ல விதமாக அதன் பணம் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் சில பிரேக்கப் இருந்தால் கூட பின்னாடி அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் ஏதாவது இருந்தாலும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இன்லாஸ் உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே டீல் பண்ணுங்கள். தேவையில்லாத டாக்ஸ் எதுவும் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட. அதோட இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் டிலே ஆனால் கூட பின்னாடி கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நீங்கள் கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ் அல்லது கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு தேர்ந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனில் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் ஒரு சிலருக்கு உண்டு. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இது இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுலையுமே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இது இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இதிலெல்லாம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம்
வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குது. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா அதுவுமே அரசியல் சார்ந்த துறைகள் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கை கூற்றும். குறிப்பாக சமூகத்தில் சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையை இந்த மாதம் கூட்டவே செய்யும். கரியர் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு வேண்டாம். இப்போதைக்கு கிரக அமைப்பு பிரகாரம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் வேண்டாம். பொறுமையாக இருங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதுக்கான முயற்சிகள் தனிப்பட்ட ஜாதகம் இருந்தாலுள்ளே அவசரப்படாதீங்க. தேவைப்பட்ட ஒரு லாங் லீவை கூட போட்டுட்டு நீங்கள் இருக்கலாம். அதனால் தப்பு இல்லை. ப்ரொமோஷன்ஸ் எதுவும் வர்றதாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் காம்படிஷன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தால் அது கொஞ்சம் சுமாராகவே உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்துலையும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. குறிப்பாக உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னா இந்த மாதம் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வாங்க. ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு, தைராய்டு ப்ராப்ளம், ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களெல்லாம் இந்த மாதம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தால் கூட அது ரெக்கவரி ஆனால் கூட குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏதோ விதத்தில் அது அக்ரவேட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ரெக்கவரி ஆனாலும் இன்னொரு பக்கம் அக்ரவேட் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக டாக்டரை பாருங்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுமே நல்லா இருந்துகிட்ருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குன்னா அந்த பணம் இந்த மாதம் ஓரளவுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாமல் யாருக்கும் இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க. கடனும் நீங்களும் இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. இந்த மாதம் வாங்கினீங்கன்னா நீண்ட நெடிய காலம் நாம் அந்த கடனை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க. அவருக்கு உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். அரசாங்கத்தால் முதலே சொல்லிக்க, அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு. ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, அவர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த மாதம் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலமாக இருக்குது. அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்குறதோ வேலையில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறதோ இந்த மாதம் வேண்டாம். நாளைக்கு என்பதை வேலையில் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இருக்கிற வேலையை இன்றைக்கே முடிங்க. அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஃப்யூச்சரில் கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நீங்களே உருவாக்கிக்கிங்க. எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சோம்பேறித்தனமாக இந்த மாதம் இருக்காதிங்க. ஏன்னா சனி உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அங்கே சூரியனும் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும், அசால்ட்னஸ் வந்துடும். அதையெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இறையர்களால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள், அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். நன்றி, வணக்கம்.